நான் கேக்குறேன், ஏண்டா கல்யாணமே ஆகாம கன்னிக்கு குழந்தை பிறந்தா சொல்லி எங்க போய் திருட்டுத்தனமா பெத்தான்னு கேள்வி கேட்டாங்க. அவனுக்கு புரியலாங்களே. நான் கேக்குறேன், மற்ற கிறிஸ்தவர்கள் தயவு பண்ணி ராஜாவை தப்பா நினைக்காதீங்க, உங்க தப்பு அந்த சீமான ரோட்ல வச்சா நீங்க செருப்பால அடிச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கின்ற பரம பிதாவே கைவிட்டு விட்டேன் கேட்கிறேன். ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய நபர் முதல் இன்றைக்கு நிறைய போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்னமோ பைபிளை கையில் எடுத்துட்டேன்னா இந்த குழந்தைங்களாம் நல்லா படிச்சு மார்க் வாங்கிரும் பாஸ் ஆயிரும் சொல்றான். நான் அதற்கு மாறான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த குழந்தைகளுக்கு நீ தயவு செய்து ஒன்னு சொல்றேன். நீ வந்து என்ன பண்றன்னா, உன்னோட அந்த பைபிள் உனக்கு கொடுத்துருக்கான்ல, நீ அந்த அந்த புத்தகத்தை நீ கொளுத்திரு. இந்துக்களை உன் கையில வந்து உன்னை கட்டாயப்படுத்தி கொடுக்கறதுக்கு இவன் யார்? நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த அவன் கொடுத்த அந்த புத்தகத்தை நீங்க கொளுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், நீ 100க்கு 100 மார்க் வாங்குவேன். அது ஒரு பீட பிடிச்ச புத்தகம். இன்றைக்கு இந்துக்கள் என்ன பண்றான், இந்து குழந்தைகளை வந்து குழந்தையா இருக்கும் பொழுதே இன்றைக்கு மத மாத்திரைக்கு ஒன்று முயற்சி பண்றான். நீங்க இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா என்னாகும், நீங்க நிறைய மார்க் வாங்கிடுவீங்க, மார்க் வாங்கி பாஸ் ஆயிருவீங்க, அப்படி இப்படிலாம் சொல்றான். இதெல்லாம் பொய். அதனால என்னுடைய சகோதரர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்து சகோதர சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு எவனாவது கையில அந்த புத்தகத்தை கொடுத்து 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 விட்டானா, நீங்க என்ன பண்றீங்கன்னா முத வேலையா தீய முட்டி அதை தூக்கி போட்டுருங்க அந்த புத்தகத்தை. அது ஒரு தரித்திரம். இன்னைக்கு அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போற பையில எவன் நல்லா இருக்கிறான்? அந்த புத்தகத்தை தூக்கிட்டு ஊர் ஊரா ஊழியம் ஊழியம் சொல்லிட்டு போற பாதிரியார் மட்டும்தான் இன்னைக்கு நல்ல செல்வ சொல்லிப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறான். மற்றபடி அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போற அவ்வளவு பேருமே கஞ்சிக்கு வழி இல்லாம அழையிறான். அதனால உங்க குழந்தைங்க கையில நல்ல குழந்தைங்க நல்லா படிச்சு மார்க் வாங்க அப்படின்னு எவனா சொன்னான்னு வச்சுடுங்களேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முத வேலையா உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு மார்க் வாங்கணும்னா அந்த புத்தகத்தை முதல்ல ஒரு நெருப்பு மூட்டி அப்படி இதுக்குள்ள போட்டுருங்க. அந்த புத்தகத்தை தூக்கிட்டு போற ஒருவனும் விளங்கல, போதகர்களை தவிர. அது அவனுக்கு தொழில். அதனால அவன் 1000 போய் சொல்லதான் செய்வான். நீங்க என்ன பண்ணணும், தயவு செய்து நீங்க உங்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இந்து தாய்மார்களுக்கு எவனாவது உங்க குழந்தைங்க கையில அந்த கருப்பு கலர்ல அந்த புத்தகத்தை கொடுத்து விட்டானா, முத வேலையா தீய மூட்டி உள்ளதுக்கு போட்டுருங்க. அப்பதான் நீங்க விளங்குவீங்க. அதை விட்டுட்டு அதை தூக்கிட்டு அவன் சொல்ற மாதிரி கல்லையிலையா உள்ளேலையான்னு நீங்க சொல்லிட்டு தெரிஞ்சீங்கன்னா சத்தியமா சொல்றேன், விளங்க விளங்காது நாட்டை பிடிச்ச தரித்திரம் அது. அவன் யாரு? நம்ம இந்துக்களை மத மாத்துறதுக்கு விருப்பப்பட்டு எவனாவது போனா போயிட்டு போறான். இன்னைக்கு ஒருத்து ஒரு ஆள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கிறிஸ்து ஒரு ஆள் ஒரு இந்து போய் இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் நல்லா இருக்கு நான் அங்க போனேன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் போய் எல்லாம் மூளையை கழுவி மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி புத்தலாட்டம் பண்ணி இப்படித்தான் இவனுக்கு என்ன பண்றியா, இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். அதனால என்னுடைய பிறந்தநாள் எதுவுமா நான் சொல்றேன், தயவு செய்து இந்து தாய்மார்கள் உங்க குழந்தைங்க கையில அந்த கருப்பு கலர் புத்தகத்தை கொடுத்து விட்டான்னா நீங்க என்ன பண்றீங்க, அந்த கருப்பு கலர் புத்தகத்தை கொடுத்து விட்டானா முத வேலையா நீங்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா தீய மூட்டி தூக்கி போட்டுருங்க. உங்களை பிடிச்ச தரித்திரம் விளையிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய மத மாறிய இந்து சகோதரிகள் என்ன பண்றீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப தரித்திரத்துல இருக்கீங்க, ஒன்னும் வழி இல்லாம இருக்கிறீங்க. அந்த புத்தகத்தை தூக்கிட்டு ஏசு இன்னும் ஒரு வருஷத்துல காப்பாத்திருவாரு, இன்னும் 2 வருஷத்துல பணக்காரன் ஆயிருவாரு ஆக்கிடுவாருலாம் சொல்லுவான். என்ன பாருங்க, இதெல்லாம் என் சொந்தங்கள், என்னுடைய சகோதரர், அவரோட இல்லத்துலதான் நிக்கிறேன். இவர் யார்? ஒரு பரிசுத்தமான இந்து. இங்க பாருங்க, இவர் சிவனடியார். இப்ப நான் நிக்கிற கூட எல்லாம் பெரிய சிவனடியார். இப்ப இது வண்டியெல்லாம் அவரோட வண்டி தான், அந்த வண்டியில தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு வந்தாரு. சொல்லுங்க, இதனை இவர் என்ன இவருக்கு இயேசுவா கொடுத்தாரு இந்த வண்டிய? நம்ம அப்ப சிவபெருமா கொடுத்தான். அவன் பைபிளை தூக்கிட்டு குடிக்க கஞ்சிலாம் மலையிறான். எத்தனை வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இந்து தாய்மார்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீ வாழ்க்கையில முன்னேறணுமா, நம்ம அப்பன் ஏக பரம்பொருள், என் அப்பன் சிவனை கும்பிடு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். கடவுளும் ஒருத்தன் தான், வேற எவனும் கடவுள் கிடையாது. சிவன் தான் கடவுள், சர்வம் சிவமயம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ உண்மையிலே நீ நல்லா வாழன்னா சிவபெருமான கும்பிடு. உன் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு பாரு கருப்பு கலர்ல, அதை தூக்கி போட்டு கொளுத்திரு, நீ விளங்கிடுவ. அதனால என்னுடைய பிறந்தநாள் எதுவுமா
இந்த வீடியோ நான் இது பேசலான்னு எனக்கு ஒரு மனசுல தோணுச்சு, அதனால பேசுறேன். குறிப்பா சொந்தங்களே, உங்களுடைய குழந்தைங்களுக்கு பைபிள் கொடுத்து விட்டு பாஸ் மார்க் வாங்க வச்சிருவோம்பா பச்சை போய். அதனால ஏதாவது குழந்தைங்க பைபிள் கீழே தூக்கிட்டு வந்துட்டு அம்மா பாரியார் கொடுத்தாரு இதை படிச்சேன்னா நான் பாஸ் ஆயிரும்னு சொன்னாருன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளை ஃபெயில் ஆயிரும், நாசமா போயிரும். தூக்கி கொளுத்திரு தயவு செய்து. இன்னும் ஆரம்பிச்சிருவானுவ, இன்னும் கொஞ்சம் ரெண்டு மாசம் தானே கிடக்கு, இனி ஆரம்பிச்சிருவானுவ. உங்க குழந்தைங்க நல்லா மார்க் வாங்கணுமா, தமிழகத்திலேயே ஃபர்ஸ்ட் வரணுமா, ஏசு எல்லாத்தையும் பண்றாருமா, ஒன்னும் பண்ண மாட்டான் அந்த ஆளு பாவம். அவர் பேரை சொல்லி உனக்கு ஊர் ஊரா அந்த வேலையை பண்ணிட்டு தெரியுறான். அதனால நீ உண்மையிலே நீ வந்து பிள்ளை நல்லா படிக்கணுமா, இந்து இந்து தாய்மாரே உன்னை பார்த்து சொல்றேன், பகவத்கீதையை வாங்கி கொடு, தேவாரம் திருவாசகத்தை கொடு, நம்ம அப்பன் ஈசனை நமசிவாயின்னு சொல்ல சொல்லு. உன்னை பிடிச்ச தரித்திரம் எல்லாம் போயிடும், அதை விட்டுக்கிட்டு சும்மா அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு இது பண்ணான்னு வச்சுக்க.